வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. இயக்குனர் ஏ பி நாகராஜனின் நெகிழ்ச்சியான அனுபவம். திருவிளையாடல் திரைப்படத்தின் கதையை கேட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், என்னண்டே சடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சிவனாக நடிச்சா ஜனக ஏத்துக்குவாங்களா என்று இயக்குனர் ஏ பி நாகராஜனிடம் கேட்டாராம். அதற்கு பதிலளித்த நாகராஜன், நீங்கள் இந்த படத்தில் நடித்தபின் நீங்கள்தான் சிவன் என்று மக்கள் நிச்சயம் சொல்வார்கள். அப்படி சொல்லலையா, நான் திரைப்படத்துக்கு கதை எழுதுறதையும் திரைப்படம் எடுக்கிறதையும் விட்டுவிடுகிறேன் என்றாராம். திருவிளையாடல் படத்தில் நக்கீரராக நடிகர் எஸ் வி ரங்காராவ் அவர்களை நடிக்க வைக்கலாம் என்று இயக்குனர் ஏ பி நாகராஜன் முதலில் நினைத்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த நடிகர் தான் என்றாலும் அந்த பாத்திரத்தில் நன்கு தமிழ் பேசி நடிப்பாரா என்ற சந்தேகம் எழுந்ததால் அதனை கைவிட்டாராம். அடுத்து நக்கீரராக நடிப்பதற்கு கவியரசர் கண்ணதாசனை தேர்ந்தெடுக்கலாமா என்று நினைத்தாராம். அதில் ஒரு விஷயம், கவியரசர் நன்றாக தமிழ் பேசுவார், ஆனால் அதில் ஒரு கம்பீரம் இருக்காது என்று அந்த முடிவையும் கைவிட்டாராம். இறுதியில் சிவாஜி நாடக மன்றத்தைச் சேர்ந்த நடிகர் தங்கராஜ் என்பவரையே நடிக்க வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டுவிட்டது. திருவிளையாடல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடந்து கொண்டிருந்தது. மறுநாள் நக்கீரரும் சிவபெருமானும் நடிக்க வேண்டிய காட்சி படம் பிடிக்கப்பட வேண்டும். அதற்கு முதல் நாள் படப்பிடிப்பு முடிந்தவுடன் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஏபிஎன் அவர்களை அழைத்து, அண்ணே நக்கீரராக நீங்களே நடிச்சிருங்க, அதுதான் நன்றாக இருக்கும் என்றாராம். ஆனால் அதற்கு இயக்குனர் ஏ பி நாகராஜன், நான் நடிப்பதை விட்டு ரொம்ப நாளாச்சு, இப்ப போய் நடிக்க வேண்டுமா என்றாராம். அத்துடன் அதில் நடிப்பதற்கு தங்கராஜ் அவர்களை முடிவு பண்ணியாச்சே, அவரே நடிக்கட்டுமே என்றாராம். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி அதற்கு சம்மதிக்கவில்லை, நீங்கள் நடித்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்றிருக்கிறார். அப்போதும் நடிப்பதற்கு நாகராஜன் தயங்கி இருக்கிறார். படப்பிடிப்பு முடிந்து சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு முன் அவருடைய காரில் ஏறிவிட்டார். ஏறியவுடன் நாகராஜனை பார்த்து, அண்ணே நாளைக்கு நீங்க நக்கீரராக நடிப்பதாக இருந்தால்தான் நான் சிவனாக நடிப்பேன், இல்லாவிட்டால் நான் நாளை படப்பிடிப்புக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டாராம் சிவாஜி கணேசன். அதன்பின் ஏ பி நாகராஜன் அவர்களே நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு தானே நக்கீரராக நடிப்பது என்று முடிவு எடுத்திருக்கிறார். அக்கமாப்பேட்டை பரமசிவம் நாகராஜனின் சுருங்கிய வடிவம்தான் ஏ பி நாகராஜன். டிகேஎஸ் உள்ளிட்ட நாடக குழுக்களில் நடித்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து கதை வசனம் எழுதி பிறகு சம்பூர்ண ராமாயணம் போன்ற படங்களில் பணியாற்றியவர் ஏ பி நாகராஜன். பாவை விளக்கு துவங்கி நவராத்திரி, திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள், ராஜராஜ சோழன், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை என்று பல்வேறு வெற்றி படங்களை இயக்கியவர் ஏ பி நாகராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. அருட்செல்வர் ஏபிஎன் என்ற புத்தகத்தில் இருந்து இந்த செய்திகள் உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.